இந்த காணொளியில் 99 டாட்ஸ் லைட்டின் இலக்குகள் மற்றும் வசதிகளை பார்க்கலாம். 99 டாட்ஸ் லைட் குறைவான செலவில் டாட்ஸின் பயன்களை தருவதோடு நோயாளியின் வசதியை மேம்படுத்துகிறது. டிபி எதிர்ப்பு மருந்துகளில் இலவச அழைப்பு எண் அச்சிடப்பட்ட ஒரு ஒட்டுப்படம் ஒட்டப்பட்டிருக்கும். ஒவ்வொரு நாளும் நோயாளிகள் மருந்தை எடுத்துக்கொண்ட பிறகு ஒட்டுப்படத்தில் கொடுக்கப்பட்ட இலவச எண்ணுக்கு அழைப்பார்கள். அவர் மருந்து தவணையை எடுத்துக்கொண்டதை இது உறுதி செய்கிறது. தவணை எடுத்துக்கொண்டதற்கு அடையாளமாக இந்த அழைப்பு உடனடியாக நிக்ஷய் டேஷ்போர்டில் தோன்றும். 99 டாட்ஸ் லைட்டின் சில வசதிகளை பார்ப்போம். அழைப்பு நோயாளிகளுக்கு முற்றிலும் இலவசம். மருந்தை எடுத்துக்கொண்ட பிறகு அவர்கள் ஒட்டுப்படத்தில் கொடுக்கப்பட்ட எண்ணுக்கு அழைக்க வேண்டும். அவர்கள் அலைபேசியில் இருப்பு தொகையே இல்லாவிட்டாலும், அவர் வேறு மாநிலங்களுக்கு பயணம் போனாலும் ரோமிங் கட்டணம் இல்லாமல் அழைக்க முடியும். நோயாளிகள் அழைப்பு மேற்கொள்ளும் போது அவர்களுக்கு நன்றி என்ற செய்தி கேட்கும். நன்றி என்ற செய்தி வரும் வரை அவர்கள் காத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த அழைப்பு குறித்து வைக்கப்படாது. பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணிலிருந்து வரும் அனைத்து அழைப்புகளுக்கும் தவணை எடுத்துக்கொண்டதாக குறித்து கொள்ளப்படும். பதிவு செய்யப்பட்ட எண் என்பது நோயாளி பதிவு செய்தபோது கொடுத்த தொடர்பு எண். அவர்கள் அதிகபட்சம் 4 அலைபேசி எண்களை பதிவு செய்து கொள்ளலாம். அந்த எண்கள் தனிப்பட்டதாகவோ, பகிர்ந்து கொண்டிருக்கும் எண்ணாகவோ, அல்லது தரைவழி இணைப்பாகவோ கூட இருக்கலாம். டேஷ்போர்டில் தவணை எடுத்து கொண்டதற்கு அறிகுறியாக உடனடியாக அழைப்புகள் தோன்றும். சுகாதார பணியாளர்கள் நோயாளிகளுக்கும், பின்பற்றாத நோயாளிகளுக்கும், மேற்பார்வையாளர்களுக்கும் தானியங்கி எச்சரிக்கைகள் மற்றும் நினைவூட்டல்களை அமைக்கலாம். இத்திட்டத்தில் களப்பணியாளர்கள், மருத்துவ அலுவலர்கள், மாவட்ட ஊழியர்கள் மற்றும் மற்ற அனைத்து பங்குதாரர்களுக்கும் ஒட்டுதல் பதிவுகள் கிடைக்கின்றன. இது 99 டாட்ஸ் லைட்டின் இலக்குகள் மற்றும் அம்சங்கள் குறித்த வீடியோவை நிறைவு செய்கிறது.